சாப்டர் செவன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் எடுத்துக்காட்டு அறுபத்தி நாலுக்கான தீர்வு ஏழாவது படத்தில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஸ்டீல் பிளான் லோ கிரேட் ஸ்டீல் அண்ட் ஒயிட் பர் டே ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல் ஒரு எக் ஆலை ஒரு நாளைக்கு குறைந்த தர எஃகு எக்ஸ்டும் மற்றும் உயர்தர எஃகு ஒய் டன்னும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது ஒய்க்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க

உற்பத்திகள் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் யூஸிங் ஆப்டிமைசேஷன் முகம கணக்குகளின் பயன்பாடுகளை பயன்படுத்தி அதாவது இடஞ்சார்ந்த பெரும சிறும மதிப்புகளை பயன்படுத்தி அதிக பணவரவு ரெவன்யூ அதிகமாகணும்னா அதுக்கு வயந்த தரையகு குறைந்த தரையகு இவற்றின் உற்பத்திகள் என்னென்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இதாக அந்த சம எக்ஸ் ஒய்ங்கிறதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இதோட பிரைஸு மார்க்கெட் ப்ரைஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதணும் வாட் இஸ் அ ப்ரைஸ் லெட் டூ வந்து பிரைஸ் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் குறைந்த தர எக்கின் விலை வந்து பீனு வச்சுக்கோம் குறைந்த தர எக்கின் விலை வந்து பீனும் அதிக தர உடைய எக்கின் விலையை வந்து டூ பின்னு எடுத்துக்கிறோம் இதுதான் இப்போ வந்து சம்பளம் பயன்படுத்த போகிறோம் டோட்டல் ரிசிப்டு எவ்வளோ அது கிடைக்கிது அப்படின்னா இதோட விலை வந்து பி எது குறைந்த தரம் அது வந்து எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே பி எக்ஸு

டென் மைனஸ் எக்ஸ் இதை இப்போ எல்சியும் எடுத்து ஒரு டேம் ஆக்கிரும் நமக்கு டிஃப்ரென்சியன் ஈஸியாக இருக்கும் பி ய காமனாக எடுத்துரும் காமன் எடுத்துட்டோம்னா டென் மைனஸ் எக்ஸ் இங்கே மல்டிபிளை 10x டென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை டூ மல்டிபிளை போவோம் இப்போ பிளஸ் எயிட்டி இல்லை டூ இருக்குது அதனால் எயிட்டி மைனஸ் பை டென் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்

இக்கோல்ட்டு பிங்கிறது ஒரு கான்சன்ட் இதை யூ பைவி மெத்தடில் போடும் டென் மைனஸ் எக்ஸை அப்படியே ஸ்கொயர் பண்ணி அளிக்கும் டென் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு எயிட்டி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எயிட்டி பண்ணால் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் எயிட்டி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு டென் மைனஸ் எக்ஸை எக்ஸியேட் பண்ணால் டென்னை பண்ணால் ஜீரோ எக்ஸை பண்ணால் ஒன்று அப்போ மைனஸ் மாதிரி வந்து மைனஸும் ப்ளஸ் ஆக்கிடும் அப்போ பீன்ட்டு

இதை ஃபேக்டரைஸ் பண்ணுமா முடியுமானா முடியாது அதனால் இதை வந்து கம்பேர் வித்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சியோட கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணி போடுவோம் எக்ஸோட வேல்யூ என்ன பார்க்கலாம் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி பை டூ ஏ இதில் அப்ளை பண்ணுவோம் என்ன கிடைக்கும் மைனஸ் பினா மைனஸ் டுவெண்ட்டி ஏற்கனவே மைனஸ் அப்போ ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்

குள்ளாராய் எயிட்டி வரும் எயிட்டி வந்து எப்படி எழுதலாம் டூவை காமனாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோம் அப்போ டூ ரூட் டுவெண்ட்டி எழுதலாம் பை டூ டிவைட் என்ன கிடைக்கும் நமக்கு டென் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு கிடைக்கும் அதாவது டென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டுவெண்ட்டி எழுதலாம் ரூட் டுவெண்ட்டி ஈக்குவல்ட்டு ரூட்டுக்குள்ளார ஃபைவ் ஃபோர்னு எழுதலாம் ரூட் எடுத்தால் டூ டூ ரூட் ஃபைவ்னு

இதை டிஃபரன்சியேட் பண்ணா, எக்ஸூ ஸ்கொயர்ஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் minus அடுத்தது ட்வெண்ட்டி எக்ஸ் பிளஸ் எயிட்டியை வச்சுக்கிட்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணா டூ இன்டூ டென் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒரு மைனஸ் ஒன் minus பிளஸ் ஆயிடும் அடுத்ததுல டென் மைனஸ் எக்ஸ் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அந்த டென் மைனஸ் எக்ஸ காமனாக எடுத்துருவோம் ஆல்ரெடி அங்கே பிங்கறது இருக்கு

ஃபோர் டைம்ஸ் இது ஒரு டைம் கேன்சல் ஆகிடுது அதை போன ஸ்டெப்லேயே போட்டுக்கலாம் இருந்தாலும் போட்டோம் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மைனஸ் எக்ஸ் அதே போல் டென் எக்ஸ் ப்ளஸில் ரெண்டு இருக்குது இதில் டுவெண்ட்டி அப்படியே கேன்சல் ஆகிடுது மொத்தத்தில் மைனஸ் ஹண்ட்ரடில் ப்ளஸ் 20 மைனஸ் டுவெண்ட்டி தான் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு டூ இருக்கப்போ மைனஸ் ஃபார்ட்டி பி பை டென் மைனஸ் எக்ஸ் டு ஹோல் வந்து ஆர் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது இல்லை ரெண்டு வேல்யூ இருக்கு ரெண்டுல எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து லெஸ் தேன் கிடைக்குன்னு பார்ப்போம் அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த மைனஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸ் வர்றதுனால இந்த டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் உள்ள தான் சப்ஸ்கிரிப் பண்ணும் அப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் மேக்ஸிமைஸ் பண்ணணும் ஏதாவது ரெவன்யூ அதனால அதனால நம்ம டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எடுத்துக்குவோம் இதை ஆறு டபுள் டேஷ்ல சப்ஸ்கிரிப் பண்ணுவோம்

10 माइनस x इसलास अब्सर्ब करो party माइनस 5 इंटर 10 माइनस 2 रूट 5 जोड़ दर बाई 10 माइनस 10 माइनस 2 रूट 5 party 5 इंटर 10 50 इंटर माइनस प्लस 10 रूट 5 जोड़ दर बाई 10 माइनस 10 प्लस 2 रूट 5 माइनस कैन साइड இது மைனஸ் டென் பிளஸ் டென் ரூட் டிவைடட் பை டூ ரூட் பஸ்ட் டூ டிவை பண்ணுவோம் ஆகிடும் இதில் ஒரு ரூட் ஃபைவ் போனோம்னா ரூட் ஃபைவ் தான் இருக்கும் ரூட் ஃபைவ் ரெண்டாவது எழுதிக்கலாம் இப்போ ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் கிடைக்கிது இதுதான் ஒய்யோட வேல்யூ ஒயோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் தடம் குறைந்த எக் உற்பத்தி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் இருக்கணும் அதாவது எக்ஸு தரம் அதிகம் உள்ள எக் உற்பத்தி எவ்வளோ இருக்கணும்னா ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்கணும் இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரணும்னா லோ கிரேட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் டென் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் இருக்கணும் ஹை கிரேடு ஸ்டீல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கணும் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சம்மில் நமக்கு தேவையானது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரி ஸ்டேஷன் அப்படிங்கிறது இல்லாதனால கொஞ்சம் சம் வந்து ரூட்டில் வந்திருக்கு மற்றபடி சம் வந்து மிகவும் எளிமையானது செகண்ட் டிஃபரென்சியேஷன் கொஞ்சம் கவனம் ஆஃப் இது எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்